கைஸ் இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் சேலரி காம்பனன்ட் சொல்லும் போது ரெண்டு காம்பனன்ட் சொல்லியிருப்பேன். சிபிபி கனடா பென்ஷன் பிளான் சொல்லி ஒரு காம்பனன்ட் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் சொல்லி ஒரு காம்பனன்ட் சொல்லியிருப்பேன். இது ரெண்டு காம்பனண்ட்டும் பார்த்தீங்கன்னா சிபிபி 5.70 5.95 இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது உங்கள் சேலரியிலேருந்து பிடிக்கிற சிபிபியோட பர்சன்டேஜ் 5.70 5.95 இன்க்ரீஸ் ஆகுது ஆஸ் ஆஃப் January 1, 2023. ஸோ வந்து பெருசாக டிபேட் பண்ணாமல் கெனடியன் கவர்மெண்ட் வந்து இதை கொண்டு வந்துட்டாங்க. இது ஒன்று. ரெண்டாவது எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் வந்து இயர்லி வந்து $952 வந்து நம்ம சேலரியிலேருந்து டிடெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இனிமேட்டு $1,002. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கம்பைன்டாக பார்த்தீங்கன்னா $305 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 35% டேக்ஸ் பே பண்ணிகிட்டு இருக்கோம். ஆன் டாப் ஆஃப் இட் இது வந்து இந்த காம்பனண்ட் வந்து இதெல்லாம் ஃபிக்ஸட் காம்பனண்ட். அதாவது என்னென்னா அப்பார்ட் ஃப்ரம் ஃபெட்ரல் அண்ட் ஸ்டேட் டேக்ஸ் இந்த கனடா பென்ஷன் பிளான் ப்ளஸ் இந்த எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ்லாம் தனியாக பே பண்ணுவோம் சேலரியிலேருந்து, அதையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டானுங்க. ஸோ வந்து January 1st எல்லாருக்கும் ஒரு $10-15 வந்து சேலரியில் கம்மியாக வந்துச்சுன்னா உடனே சர்ப்ரைஸ் ஆகாதீங்க. இதுதான் ரீசன். ஸோ இஐயும் பென்ஷன் சிபிபியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து பயங்கர ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தாங்க இது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பே பண்ணுற ஹையர் டேக்ஸில் எல்லோரும் கடுப்பில் இருக்காங்க. இதில் வந்து ஒரு பே செக்கில் $15 இவங்க தூக்கிடுவாங்க. ஸோ வந்து நார்மலாக இந்த மாதிரி பென்ஷன் பிளான், அதாவது மற்ற கண்ட்ரீஸில் சொல்கிறேன், இந்த பென்ஷன் பிளானு ப்ளஸ் இந்த மாதிரி இதுக்கு வந்து அங்கேயும் எஸ்எஸ்என் டேக்ஸ்னு ஒன்று எடுப்பாங்க. யூஎஸில் எஸ்எஸ்என் டேக்ஸ்னு ஒன்று எடுப்பாங்க, சோசியல் செக்யூரிட்டி டேக்ஸ் அப்படின்னு ஒன்று எடுப்பாங்க. ஸோ அதுவும் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போயாவது ரேராக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இங்கே இயர் ஆன் இயர் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டுருக்காங்க. இயர் ஆன் இயர் 2%, 3%, 0.2%, 0.3% ஏற்றிட்டு இருந்தது, இன்னைக்கு தப்புன்னு வந்து 0.20% இப்போ ஏற்றிருக்காங்க. ஸோ $305 தானே, சரி ஒரு வருஷத்துக்கு $305 தானே அப்படின்னு நார்மலாக அனுப்பிங்க. அது ஒரு பே செக்கு பிரித்து பார்த்தீங்கன்னா ஒரு பே செக்கு $15-20 குறையும். ஸோ வந்து இது கொஞ்சம் ஒரு ஹர்ட்டிங்காக தான் இருக்குது. இந்த காம்பனண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்க தேவையில்ல எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து இப்போ ஏற்கனவே பேண்டமிக்லேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கோசரம் பயங்கர கஷ்டப்பட்டுருக்கோம். திரும்ப அடுத்து ஒரு பேண்டமிக் வரப்போகுது அப்படின்னு சொல்லி வேற இங்கே நடந்துகிட்ருக்கு. இந்த டைமில் இந்த பென்ஷன் பிளானை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு, அது இல்லாமல் இங்கே நீங்கள் ஒன்டாரியோலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு காருக்கெலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கிடையாது, டைட்டில் ஃபீ கிடையாது, நீங்கள் ரினியூ பண்ண தேவையில்ல. பட் இங்கே ஹாலிஃபாக்ஸில் அந்த ப்ராசஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டைட்டில் ஃபீலாம் வந்து இந்த வருஷம் எதிர்பார்த்தாங்க எல்லோரும். இது மாதிரி வந்து கார் நீங்கள் வந்து இந்த கார் பிளேட் நம்பர் பிளேட் வந்து நீங்கள் அடிக்கடி ரெனியூ பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு இங்கே லோக்கல்ஸ் எதிர்பார்த்தாங்க, அதையும் சொல்லலை. ஸோ ஒரு டிசப்பாயிண்ட் தாங்க. 2023 ஸ்டார்டிங் வித் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆன் சேலரி வைஸ் அண்ட் பெனிஃபிட் வைஸ். பட் மற்றபடி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். கண்டிப்பாக வந்து இந்த இயர் வந்து மற்ற விஷயத்தில் எல்லாத்துலேயும் நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஸோ சின்ன குயிக்கான இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ லெட்ஸ் மீட் இன் அனதர் பியூட்டிஃபுல் எபிசோட். அண்ட் தென் பாய் ஃப்ரம் தமிழ்.